இன்னைக்கு சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து பேச்சுலர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒன் பாட் ரெசிபி தான். ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். மிளகு வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லி ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய். நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் இதை வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை இதை உடனே அரைச்சி இதை மட்டும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வந்துருச்சு, நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு செய்ய தேவையான எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன். நம்ம இப்போது வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மஞ்சள் தூள், நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இதை வறுக்கும் போதே மிளகாய், மல்லி எல்லாமே தனியாக வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால நான் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வேண்டான்னா மல்லித்தூள் தனியாக, மிளகாய்த்தூள் தனியாக சேர்த்துக்கோங்க. உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம செஞ்சிடலாம். ஒன் பாட் ரெசிபி தான், குக்கரில் தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போ பண்ணிடலாம். வாங்க, பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா வெடிச்சிருச்சு சோம்பு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் வந்து பட்டை கிராம்பெல்லாம் வந்து தாளிக்கலை. ஏன்னா நான் இதை வறுத்து அரைச்சிருக்கேன் இல்லையா, ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தாளிக்கலை. உங்களுக்கு ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இல்லை வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை போட்டு வதக்கும் போது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் மசாலாவை. நல்ல ஸ்மெல், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. காரத்துக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும். நல்ல கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி கடைசியாக சேருங்க. தக்காளி நல்லா மசியணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், தக்காளி நல்லா மசியணும். நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றினா இன்னும் வித்தியாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் தான் பண்ணுறேன். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பவுடர் மட்டும் நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ரெடியாக. வெங்காயம், தக்காளி மாத்திரம் போதும். இஞ்சி பூண்டு போட்டு பிரட்டி எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்புறமா தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நம்ம சிக்கன் போட்டு 1-3 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டயத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் விட்டால் போகிறோம்,
கலரை விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு, மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போகிறோம். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும், நம்ம ப்ரெஷர் பண்ணுறதுனால ஒரு விசில் போதும். இல்லை இன்னும் நல்ல ஸ்பாஞ்சியாக வேணும் அப்படின்னிங்கன்னா இன்னும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துருங்க. நம்ம இப்போது இதை மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு, நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குது. சிக்கனும் நம்ம ப்ரெஷர் பண்ணதுனால நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்கள் சாஃப்டாக வெந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பேச்சுலர் குக்கிங்க்கு இது ரொம்ப ஆப்டான கிரேவி, சிக்கன் கிரேவி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.